லவ் யூ ஸோ மச். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த ஒரு வருஷம் தான் என் லைஃப்பில் பெஸ்ட் வருஷம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் லைஃப். என்னடா எதுவுமே பேசாம இருக்க, நான் எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கேன். சும்மா வாய முடிட்டு இருக்க, அட்லீஸ்ட் லவ் யூ டூ நாவது சொல்லலாம்ல. லவ் யூ டூ டி. என்னோட தேவதை, எனக்கு நே வந்தவள், எனக்கு அவ, அவளுக்கு நான், அதான் கரெக்டா இருக்கும். டேய், அவ அர்ஜுனோட பொண்டாட்டிடா. சோ வாட், அவ என் கூட இருந்தா அதை விட சந்தோஷமா இருப்பா. ஒரு தேவதைய போயிட்டு தேவடி அப்ப என் கையில கொடுத்துருக்காங்க. ஹே, இது யாரு மாயா? சாரி சாரி, பாத்தியா சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஆபீஸ் மேட் வசந்த், ஆக்சுவலி நல்ல ஃப்ரெண்ட். உனக்கு இவனை நிறைய நாளாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், பட் அதுக்கான டைம் தான் அமையல. பை த வே, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்க விஷயமே எனக்கு இப்போதான் தெரியும். ஹே லூசு, சாரி வசந்த், இவன் இப்படித்தான் எல்லாம் லூஸ் தான் பண்ணிருப்பான். சாச்சா, பரவாயில்ல, அப்படியாச்சும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கு. ஓகே, நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஏன் நம்ம விஷயத்தை பற்றி சொல்லலை நீ?
இல்லடா, ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. வெளியில தெரிஞ்சா ப்ராப்ளம் இல்ல, அதான் பிகினிங்ல மறைச்சேன். அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன், பட் அதுக்கான டைம் தான் அமையல. எங்களோட சீக்ரெட் லவ் அலைப்பா இது படத்துல வர மாதிரி. நான் என் வீட்டுல இருக்கேன், அவாவும் வீட்டுல இருக்கேன். சீக்கிரம் சொல்லணும் வீட்டுல. சீக்ரெட்னா எல்லாரும் சொல்லாம இருக்குது. ஆனா சீக்கிரம் வீட்டுல சொல்லு. கண்டிப்பா சொல்லணும், பட் பயமா இருக்கு. அதை விடு, எப்படி இருக்கான் என் ஆளு? அலைப்பாயுதே மாதவன் மாதிரி இருக்கானா? கேவலமா இருக்கான். அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது ரொம்ப தப்புடா. நான் லவ் பண்ண பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிட்டுக்கான். அவன் கல்யாணம் பண்ணிருக்க பொண்ண நான் லவ் பண்ணல. உறவு அப்படியே இருந்தாலும் வாட்ஸ் ராங்? நம்ம யாரும் இன்னொருத்தன் பொண்டாட்டிய பாக்குறது இல்லையா என்ன? ரோட்ல போகும்போது எத்தனை பொண்ணுங்களை பாக்குறோம், ரசிக்கிறோம். அவங்க எல்லாரும் எப்படியும் இன்னொருத்தன் பொண்டாட்டி தானே. அது தப்புதான், ஆனா அதை விட பெரிய தப்பு அடுத்தவன் பொண்டாட்டி அடையன்னு நினைக்கிறது. தப்புல இருடா சின்ன தப்பு பெரிய தப்பு. பல பேர் பண்ண சின்ன தப்பு, சில பேர் பண்ண பெரிய தப்பா? இதெல்லாம் பெரிய பாவண்டா. அவன் பாவண்டா? நீ சொல்லு வசந்த், யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? நிறைய பேரை லவ் பண்ணிருக்கேன், இது வரைக்கும் யாருக்கிட்டயும் சொன்னதில்லை. வசந்த் பி கன்ஃபியூஸ்ட், வசந்த் நமக்கு தேவையானது நம்ம தான் ட்ரை பண்ணணும். இப்படி பயந்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம். ஏ தைரியசாலி, நீ ஏன் உன் ஃப்ரெண்ட் கிட்ட தானே சொல்லி அமைச்ச? நீ பேசாத. ஹே வசந்த், இதுக்கெல்லாம் ஏன் ஒரி பண்ற? நீ வேணா பாரு, உனக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வருவா. அவளை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாத. ஏன்னா பண்ண மாட்டேன், அவளை விட மாட்டேன். உனக்கு அவ மேல இருக்கிறது காதல் இல்லடா, காமம். எனக்கு பிடிச்ச பொண்ண ரசிக்கிறதும் அவ கூட வாழணும்னு நினைக்கிறதும் காமம்னா நான் காமம் தாண்டா. மாயா, உனக்கு லேட் ஆகலையா? 9:30 ஆயிடுச்சு. ஆமால, லேட் ஆச்சுல. ஓகே வசந்த், நாங்க கிளம்புறோம். டேக் கேர். ஓகே, சி வசந்த். எனக்கு பயப்படாத, எங்கேயாவது பிஸியாக இருப்பான், சீக்கிரம் வந்துடும்.